எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினு. இந்த சேனலில் மாடித்தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து டிசம்பர் பூச்செடி பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் பூ வந்து பார்த்திங்கன்னா சரியாக இந்த பொங்கல் கழிஞ்சு என்னுடைய மாடித்தோட்டமில் பூக்க ஆரம்பிக்குது. பேர் வந்து டிசம்பர்னு சொன்னாலும் அது வந்து டிசம்பர் மாதத்தில் பூக்கிறதே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா தழைச்சி வரும். அரும்புகள் விட ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜனவரி ஒரு 10 தேதிக்கு மேலே ஆகிடுது. ஸோ கரெக்டாக பொங்கல் கழிஞ்சு இந்த மாதிரி வந்து பூக்கள் விட ஆரம்பிக்கும். இது வந்து என்னோடய மாடித்தோட்டமில் இது முதல் டிசம்பர் பூ. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் நல்லாவே பூக்கும். இது வந்து சீசனல் பூ, அதனால் வந்து நம்ம இந்த செடியை சீசன் முடிஞ்ச அப்புறமா நல்லா வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா புதுசாக வந்து நிறைய கிளைகள் வச்சு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த செடியை நல்லா உயரமாக வளர விடாமல் அடர்த்தியாக வந்து படர விட்டோம் அப்படின்னா பக்க கிளைகள் நல்லா விடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீசனில் வந்து ஃபுல்லாக பூத்ததுன்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசம்பர் பூவில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பர்பிள் கலரு, அதே போல் வந்து லைட் இந்த லாவெண்டர் கலரில் இருக்கும். அப்புறமா வெள்ளையும் இந்த பர்பிளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வரும். எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பர்பிள் கலர் இந்த மாதிரி வரும். ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்படி வந்து சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதிகமாகிட்டே வரும். அது வந்து இந்த பூக்கிற சமயங்களில் நல்லா வந்து என்ன செய்யலான்னா நம்ம புளித்த மோர் இருக்கு இல்லையா, இந்த புளித்த மோரை வந்து நல்லா வந்து ஒரு 1 லிட்டருக்கு வந்து ஒரு 15 ml 20 ml கூட எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அந்த அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து தெளித்து விடணும். வாரத்துக்கு ஒரு 1 தடவை தெளிச்சிங்கனாலே போதும், பூக்கள் நிறைய வைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அந்த முட்டை ஓடையுமே வந்து நான் என்ன செய்வேன்னா மண்ணில் வந்து இப்போ நம்ம மேல் பருப்பு மண் இருக்கு இல்லையா, அதே ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வந்து முட்டை ஓடை வந்து தூள் பண்ணிவிட்டு அதை நம்ம அதோட கலந்து மண்ணோட சேர்த்து விடலாம். கால்சியம் சத்து சேரும். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த பழுப்பு இலைகள் வந்து வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 நாளைக்கு 1 தடவை வந்து என்ன செய்யலான்னா பஞ்சக்கவியை தெளித்து விடலாம். அதே போல் வந்து இதுக்கு பூச்சி வெரைட்டிலாம் ஒன்றும் பெருசாக தேவையே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய மாடித்தோட்டமில் இந்த டிசம்பர் பூக்கு வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல் வந்ததே இல்லை. இதுக்கு வந்து நம்ம வேப்பிலை கரைசல் தேவைப்பட்டால் தெளிச்சுக்கலாம். அந்த வேப்பெண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்பெண்ணெய் வந்து ஒரு 1 ml அளவு எடுத்துக்கோங்க. 1 ml 2 ml எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம வந்து தெளித்து விடலாம். ஸோ வந்து என்ன ஆகும்னா இந்த பனிக்காலங்களில் வந்து அந்த மாவு பூச்சி மாதிரி அப்படியே அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து வரும். மற்றபடி வந்து இந்த செடியில் வந்து உங்களுக்கு எந்த பெரிய அளவில் பூச்சி பாதிப்புகள் எதுவுமே வராது. செடியோடைய வளர்ச்சித்தன்மையை வந்து எப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூன் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செடி அடர்த்தியாக வளரும். அதே போல் இது வந்து நம்ம நாற்றுகள் வந்து எப்படி தயார் பண்ணலான்னா இதோடைய அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா தண்டு பகுதியில் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நட்டு வச்சாலே போதும், அழகாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். முக்கால்வாசி நான் அப்படி தான் செய்வேன். சீசன் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் முற்றின ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டு பகுதியில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதையே வந்து அந்த பெட்டில் வச்சுருவேன். ஸோ சீசன் வந்து நல்லாவே கொஞ்சம் பிக்கப் ஆகுது, பூக்கள் வந்து அதிகமாகுது, நீங்களே பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து வாசனை கிடையாது, ஆனால் வந்து இந்த டிசம்பர் பூ வந்து ரொம்பவே ஒரு அழகு. தொடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். விதைகள் வந்து சீசன் முடிகிற சமயங்களில் வர ஆரம்பிக்கும். அதாவது வந்து பூக்கள் கொஞ்சம் குறையும் போது பார்த்திங்கன்னா சில பூக்களை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா காஞ்சி உங்களுக்கு வந்து அதுலேருந்து விதைகள் உற்பத்தி ஆகும். இது வரைக்கும் நான் விதைகள் ரொம்ப சேகரிக்கவே முடியல, ஏன்னா போன வருஷமும் ட்ரை பண்ணேன், எனக்கு விதைகள் சரியாக கிடைக்கல, நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் சீசன் முடிஞ்சதுன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், விதைகள் இருந்ததுன்னா சேகரித்து வைக்கிறேன். இது வந்து அதே போல் வந்து என்னென்னா நம்ம இந்த செடிக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே விடுங்க. ரொம்ப வந்து இந்த வெயில் காலங்களில் அதுக்கு தண்ணி தேவைப்படும் தான், ஆனால் எப்போவுமே மண் பரப்பு வந்து மேலே வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரியே இருக்கணும். ரொம்ப அதுக்கு வந்து நம்ம 2 வேளைலாம் தண்ணி ஊற்றணும்னு இல்லை, ஏன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுகல் ஏற்படும் வேறு, அதனால் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு ஃபுல் ப்ளூம்னு சொல்லுவோம், அதாவது செடி பூரா எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ சரியாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த காணொலியை நான் எடுத்திருந்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது. டெய்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து டிசம்பர் பூக்களை பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுற டைம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது சீசனல் பூன்றதுனால வந்து நம்ம ஏப்ரல் மேக்கு மேலே வந்து இதை நம்ம இதோடைய பூக்களை பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏப்ரல் மே வந்துடுச்சுனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் ரொம்ப குறைஞ்சி போயிடும்.
ஸோ நீங்களும் வந்து மாடித்தோட்டமில் இந்த மாதிரி டிசம்பர் பூச்செடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. நானும் வந்து இந்த செடியை பற்றி இன்னும் நிறைய நான் வந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கார்டனில் வந்து நான் 3-4 வெரைட்டிஸ் வைக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு எங்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு பர்பிள் கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடித்தோட்டமில் இருக்கிற அந்த டிசம்பர் பூவோடய ஈல்டை பாருங்கள். இதை மாதிரி வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.